ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம், தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைச்சாச்சு. அடுத்து இதோட நான் ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்க கடலை பருப்பை தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை பருப்புக்கு 1 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா பச்சையாகவே சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். அப்போ தான் அரைக்கும்போது ஈஸியாக அரைப்படுன்றதுக்காக. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா அரைச்சாச்சு. நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. அடுத்து இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த வடைக்கான உப்பு சேர்த்துட்டு இதை 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியாக நம்ம உடனே எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். அதனால் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியே மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டதும் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தட்டி நம்ம போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். இந்த மாவோட பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் கூட துருவி சேர்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சேர்க்கும்போது வேக வச்சுலாம் சேர்க்கவே கூடாது, பச்சையாக தான் சேர்க்கணும். இது ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் மரவள்ளி கிழங்கில் வடை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே போட்டாச்சு. அடுத்து இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நடுப்பகுதியும் நல்லா வெந்து வரும். இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது மேல் பகுதி மட்டும் வெந்திருக்கும், உள்ளே இருக்க பகுதியெலாம் வேகாமல் இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்ட பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மரவள்ளி கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.